மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு சோதனையான கொரோனா தொற்று நோய் எதிர்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இதை தமிழக மக்களும் இந்திய மக்களும் ஒன்று சேர்ந்து போராடி நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கையோடு இனிய புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதேபோல டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற இந்த நாளில் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனைகளை வென்று இந்த கொரோனா சோதனை என்பது மட்டுமல்ல தொடர்ந்து இந்தியாவுக்கு இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தின் மீது இந்தியாவுடைய மதச்சார்பின் மீது ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த தாக்குதலை சமாளிக்கிற எதிர்த்து போராடி வெற்றி பெறுகிற ஒரு உறுதி இருக்கிற நாளாகவும் இந்த நாளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இடதுசாரிகளும் அனுஷ்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உலகமே இன்றைக்கு எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற அந்த கொரோனா தொற்று என்பது மிகப்பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டு மக்கள் இது வரைக்கும் வரலாற்றில் எப்போதுமே சந்திக்காத புதிய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று காலை 10 மணிக்கு 4வது முறையாக நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டு மக்களுக்கு காணொளியின் மூலம் உரையாற்றி இருக்கிறார். நிச்சயமாக இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கொரோனா தொற்று பரவாமல் தடுப்பதற்கு தனித்திருப்பது ஒன்றுதான் வழி என்கிற அடிப்படையில் இந்த ஊரடங்கு என்பது மேலும் நீடிக்கப்படும் என்கிற எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலேயும் இருந்தது. அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ப பிரதமரும் வருகிற 3ம் தேதி வரை மேலும் 19 நாட்களுக்கு அந்த ஊரடங்கை நீடித்து அறிவித்திருக்கிறார். இது எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு அறிவிப்பு என்கிற சூழ்நிலையில் பிரதமருடைய அறிவிப்பு ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கவில்லை. இன்றைக்கு பிரதமரிடம் எல்லாரும் எதிர்பார்த்தது என்னவென்று சொன்னால், இவ்வளவு பெரிய இந்திய நாட்டில் மக்கள் எதிர்கொண்டிருக்கிற பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு பிரதமர் நல்ல பல திட்டங்களை அறிவிப்பார், மேலும் ஊரடங்கை நீடிக்கிற அதே நேரத்தில் இந்த ஊரடங்கினால் முடங்கி போய் கிடக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு, அந்த பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு, பசியிலேயும் பட்டினியையும் வாடிக்கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கு நல்ல திட்டங்களை அறிவிப்பார் என்று நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் பிரதமருடைய உரையில் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லாமல் இருப்பது மிகுந்த அதிர்ச்சியையும் மிகுந்த ஏமாற்றத்தையும் அளிக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே 3 முறை எப்படி இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி கிஞ்சித்தும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் பிரதமர் தவிர்த்தாரோ, அதே முறையிலே தான் இப்போது 4வது முறையும் அவர் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி எதுவுமே சொல்லாமல் தவிர்த்திருக்கிறார். எனவே ஊரடங்கை நீடித்து அறிவிப்பதற்கு ஒரு பிரதமருடைய உரை தேவையா என்கிற கேள்வியைத்தான் நாங்கள் இந்த நேரத்தில் எழுப்ப விரும்புகிறோம். இது மாநில முதலமைச்சர்களே அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு ஒரு பிரதம மந்திரி அவர் வந்து தான் 3ம் தேதி வரைக்கும் ஊரடங்கை நீடிக்கிறோம் என்று அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதைவிட இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கிற சிறு குறு தொழில் அழிந்து கிடக்கிறது. விவசாயிகள் சொல்ல முடியாத வேதனையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்றாட உழைப்பாளிகள் ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் கங்கை ஆற்றிலே ஒரு தாய் பசியின் கொடுமை தாங்காமல் தன்னுடைய குழந்தையை வீசி எறிகிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இவ்வளவு கொடூரமான நிலைமைகளை வரலாற்றிலே என்றைக்குமே இல்லாத நிலைமைகளை சந்திக்கிற இப்படிப்பட்ட பிரச்சனைகளை பற்றி பிரதமர் ஒன்றுமே சொல்லாதது, ஒருவேளை இந்திய நாட்டு மக்களை பற்றி அவர் கவலையே படவில்லையோ என்கிற சந்தேகம்தான் இன்றைக்கு எழும்புகிறது. அது மட்டுமில்லை, 20 ஏப்ரல் தேதிக்கு பிறகு கொரோனா கடுமையால் இல்லாத நிலங்களில் சில தளர்வுகளை உருவாக்கப் போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஏற்கனவே அது ஹாட்ஸ்பாட்டாக இருக்கிற சூழ்நிலையில் இந்தியாவுடைய 2வது அதிகமான கொரோனா தொற்று அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலமாக இருக்கிற சூழ்நிலையில் அந்த தளர்வுகள் தமிழ்நாட்டுக்கு வரும் என்கிற நிலைமை என்பது இப்போதைக்கு இல்லை. எனவே மத்திய அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த மாதிரியான உரைகளை தவிர்த்துவிட்டு
மக்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக சந்திப்பதற்கு அது தீர்வு காண்பதற்கான அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். உலகத்திலே இருக்கிற பல நாடுகள் தங்களுடைய ஒட்டுமொத்தமான தேசிய உற்பத்தியிலே 15% கொரோனா எதிர்ப்புக்கு செலவழிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அமெரிக்கா போன்ற நாடுகள் 10% ஜிடிபியை செலவழிப்பதாக அறிவிக்க சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்திய அரசாங்கம் 1% ஜிடிபியை கூட இதுவரைக்கும் நாங்கள் செலவழிப்போம் என்று அவர் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக இன்றைக்கு கேரளத்தில் இருக்கிற நிதியமைச்சர் தாமஸ் ஐசக் அவர்கள் கூறியிருக்கிறார், இந்த கொரோனா எதிர்ப்பு காலத்திலே மாநில அரசுகள் தங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் வற்புறுத்துகிறது என்று அவர் சொல்லியிருப்பது மேலும் அதிர்ச்சி அளிக்கிறது. ஏனென்றால் மக்களை பாதுகாக்க வேண்டிய பணியிலே மாநில அரசாங்கங்கள் ஈடுபடுகிற போது செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் என்று மத்திய சர்க்கார் வழிகாட்டுகிறது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே மாநில அரசுகள் மிக அதிகமான நிதியை கேட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நமக்கு ஜிஎஸ்டியில் கொடுக்க வேண்டிய நிதி பாக்கி இருக்கிறது. மாநில முதலமைச்சர் முதல்ல 3000 கோடி ரூபாய் கேட்டார், பிறகு 9000 கோடி ரூபாய் நிதி கொடுங்கன்னு கேட்டார், அதுக்கு பிறகு 19000 கோடி ரூபாய் கடன் வாங்கி கொள்வதற்காக அனுமதி கொடுங்கன்னு கேட்டார். இப்போ கடைசியாக பிரதமரிடம் காணொலியிலே பேசுகிற போது உடனடியாக 1000 கோடி ரூபாயாவது கொடுங்கன்னு கேட்குறார். ஆனால் இதுவரையிலே மத்திய சர்க்கார் மாநில சர்க்காருடைய கோரிக்கைகளை பரிசீலித்ததாகவே தெரியவில்லை. எனவே மாநில அரசுகளுடைய நிதி ஆதாரத்தை நிதி உதவிகளை அதிகரிக்காமல் இந்த கொரோனா எதிர்ப்பு போராட்டத்திலே மாநில அரசுகள் எப்படி தலையிட முடியும், எப்படி உரிய பங்காற்ற முடியும் என்பதைத்தான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எனவே மத்திய மாநில அரசுகள் இந்த கொரோனா எதிர்ப்பு யுத்தத்திலே நீங்கள் தீவிரமாக இருப்பது உண்மை என்று சொன்னால் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைத்து பகுதி மக்களுக்கான பொருளாதார தேவையை ஈடுகொடுப்பதிலே நீங்கள் அக்கறையோடு செயல்பட வேண்டும். எல்லா கட்சிகளும் கோரியதைப் போல ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் குறைந்தபட்சம் 5000 ரூபாயை நீங்கள் அவங்களுடைய வங்கிக் கணக்கில் செலுத்தினால் இந்தியாவில் இருக்கிற மக்கள் கொரோனா கொடுமையிலிருந்து மீளுவது மட்டுமல்ல அதனால் ஏற்படுகிற பசி பட்டினி கொடுமையிலிருந்து மிகப்பெரிய பாதுகாக்கிற ஒரு வழியாக அது அமையும். அதை மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து சிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி மாநில அரசுகள் கேட்கிற நிதிகளை மத்திய அரசு உடனடியாக கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கொரோனா அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற 2வது மாநிலமாக இருக்கிற தமிழ்நாட்டில் நாம் அண்டை நாடுகளிலிருந்து அதனுடைய டெஸ்டிங் கிட்டுக்கு ஆர்டர் கொடுத்தா அந்த ஆர்டர்களை கூட இப்போது மாநில அரசுகள் பெறக்கூடாது, மத்திய அரசு தான் பெற்று உங்களுக்கு தரும் என்கிற முறையிலே அதில் இருக்கிற மாநில உரிமைகளை கூட மத்திய அரசு தட்டி பறித்து விட்டது. மாநில அரசுகள் இருக்கிற குறைந்தபட்ச உரிமைகளை கூட இந்த கொரோனா காலத்திலே தட்டி பறிக்க வேண்டுமா என்பதுதான் நமக்கு இருக்கிற முக்கியமான கேள்வி என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்ததாக இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் மாநில அரசு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்கிற முறையிலே அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், அரசு அதிகாரிகள், அதே போல நம்முடைய காவல்துறை மற்றும் இருக்கிற அரசு ஊழியர்கள் ஒரு அர்ப்பணிப்பு பணியோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த அளவுக்கு தமிழகத்திலே இன்றைக்கு ஓரளவுக்கு இந்த நோய் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது சொன்னால் அவருடைய அர்ப்பணிப்பான பணி முக்கியமான பணி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோம். இவ்வளவு பணியாற்றக்கூடிய அந்த மருத்துவர்களுக்கும் அந்த செவிலியர்களுக்கும் கூட போதிய தரமான சுகாதார அந்த பாதுகாப்பு உபகரணங்களை மாநில அரசு வழங்கவில்லை. இதனால் 6க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கொரோனா நோய்க்கு ஆளாகிற நிலைமை என்பது ஏற்படுகிறது. ஒரு மருத்துவர் கூட இறந்து போயிருக்கிற அப்படிப்பட்ட நிலைமை என்பதெல்லாம் வந்திருக்கிறது. எனவே தமிழக அரசை நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்வது, இந்த மருத்துவ பணியில் ஈடுபட்டிருக்கிற அவர்களுக்கு நீங்கள் போதிய பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க வேண்டும். அதில் இன்றைக்கு மத்திய சர்க்கார் 50 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதில் தனியார் மருத்துவமனைகள் ஒப்பந்த தொழிலாளிகளாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் என்பது வராது என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த கவரேஜை விஸ்தரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி இன்றைய தினம் நீங்கள் பார்த்தால் நேற்றைய தினம் முதலமைச்சர் 15 நாளைக்கு ஊரடங்கு நீடித்ததாக அறிவிச்சிருக்கிறார்.
அதுக்கு முதல் நாள் தான் தலைமைச் செயலாளர் பிரதமர் அறிவிப்பார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நேற்று அவசரப்பட்டு முதலமைச்சரே தானே நீடிப்பதாக அறிவித்திருக்கிறார். எதனால் முதல் நாள் அமைச்சரை அப்படி முடிவு பண்ணிச்சு, அப்புறம் அடுத்த நாள் முதலமைச்சரே ஏன் நீடிச்சு அறிவித்தார் என்பதற்கான உள் அரசியல் என்ன என்பதை ஒரு பகிரங்கமாக அவருக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து நீங்கள் பார்த்தா தமிழ்நாட்டில் இன்றைக்கு நோய் பரவல் என்பது வேகமாக போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மத்திய அரசோ மாநில அரசோ வெளிப்படைத்தன்மையோடு இந்த காரியத்தை, இந்த பிரச்சனையை அணுகவில்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தால் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 8 கோடி மக்கள் இருக்கிற தமிழகத்தில் ஒரு 9000 பேர், 10000 பேருக்கு தான் சோதனை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. மிக குறைவான அளவுக்கு சோதனை நடத்தக்கூடிய மாநிலமாக, நாடாக இந்திய நாடும் தமிழ்நாடும் இருக்கிறது. எனவே இன்றைக்கு அதிகமான மக்களை சோதித்தால்தான் இந்த நோய் எந்த அளவுக்கு பரவுகிறது என்பதை பகிரங்கமாக கண்டுபிடிக்க முடியும், உரிய தயாரிப்புகளை செய்ய முடியும். எனவே அதிகமானவர்களை டெஸ்ட், அந்த உலக சுகாதார நிறுவனமே டெஸ்டிங் என்பதைத்தான் வற்புறுத்துகிறார்கள். ஆனால் இங்கே டெஸ்டிங்கான போதுமான ஏற்பாடு என்பது இல்லாத காரணத்தினால் அதையும் தாண்டி இன்றைக்கு தொற்று பரவிக்கொண்டிருக்கிற நிலைமை என்பது வருகிறது. எனவே அந்த டெஸ்டிங்கை அதிகரிப்பதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ராபிட் டெஸ்டிங்கான அந்த கிட்ஸை உடனடியாக மத்திய அரசு வந்து வாங்கி பரவலான மக்களை சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ 15 நாள் முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார். ஆனால் நேற்றைய அறிவிப்பில் அவர் என்ன அறிவிக்கிறார்னா, ஏற்கனவே 15 நாள் அறிவிக்கிற போது 1000 ரூபா குடும்ப அட்டைகளுக்கு பணமும் உணவுப் பொருட்களும் இலவசமாக கொடுப்போம்னு அறிவித்தாங்க. அப்புறம் அமைப்பு சாரா தொழிலாளிகளுக்கு 1000 ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க. வெளிமாநில தொழிலாளர்களுக்கு 15 கிலோ இலவச அரிசியெல்லாம் கொடுப்போம்னு சொன்னாங்க. இப்போ நேற்றைக்கு மீண்டும் 15 நாள் அறிவிக்கிற போது குடும்ப அட்டைதாரர்களுக்கு அந்த இலவச அரிசி பொருட்கள் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர, அந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் புதிய மேலும் 15 நாளைக்கு நீடிக்கிற போது 1000 ரூபாய் அறிவிப்பு என்பது வரவில்லை. எனவே ஏற்கனவே அறிவித்த 1000 ரூபாயோட மட்டும் இங்கே நிறுத்தியிருப்பது போதுமானதல்ல. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாட்டில் விவசாயிகளுடைய அறுவடை இன்றைக்கு பாதிக்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. சிறு குறு தொழில்கள் மொத்தமும் மூடி கிடக்கிறது. மத்திய அரசு ஏற்கனவே 3 மாதம் இஎம்ஐ கட்டுவதை ஒத்தி வைப்பதாக சொன்னார்கள். பிறகு அதுக்கு வட்டி போட்டதனுடைய விளைவாக அந்த பலன் இன்றைக்கு சிறு குறு தொழிலுக்கு கிடைக்கிற நிலைமை என்பது இல்லை. எனவே இப்படி ஏராளமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, மீண்டும் தமிழக அரசை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய சவாலை சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் அனைத்து கட்சி தலைவருடைய கூட்டத்தை நடத்தி அவருடைய கருத்துக்களையும் கேட்டு இன்றைக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கைகளையும் அரசு பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும் என்று, அதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தையும் நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நீங்கள் முடியாது, நீங்கள் மேலும் 15 நாள் நீடிச்சிருக்கீங்க. மே மாதத்தோடையாவது, இந்த 3ஆம் தேதியோடையாவது முடியுமாங்கிறது இப்போ இருக்கிற நிலைமை தெரியல. இப்படியே போகிற போது அனைத்து கட்சிகளையும் இணைத்து கொண்டு இந்த பணியை நடத்துவது தான் நல்லது என்கிற முறையில் அவர்கள் முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த காலத்தில் ஊரடங்கு உத்தரவின் போது 160,000 பேர் மீது வழக்கு போட்டிருக்கீங்க. 1.5 லட்சம் வாகனங்களை பறிமுதல் செய்து வைத்திருக்கிறார்கள். ஊரடங்கு உத்தரவை மீறியது என்பது தவறு என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் மக்கள் வேறு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தான் வெளியே வருகிற அப்படிப்பட்ட நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே ஒரு மனிதநேய அடிப்படையில் காவல்துறை அந்த வழக்குகளை எல்லாம் வாபஸ் பெற்று, இதற்கு மேல் அதுபோன்று அவர்கள் செயல்படக்கூடாது என்பது எச்சரிக்கை விடுத்து, அந்த வாகனங்களை வைத்திருக்கிறவர்கள் பறிமுதல் செய்திருக்கிறவரிடம் ஒரு எழுத்துப்பூர்வமான உறுதிமொழியை வாங்கி கொண்டு அந்த வாகனங்களை எல்லாம் திரும்பி ஒப்படைக்க வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா ஊரடங்கு முடிஞ்சு அப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் அவங்க நீதிமன்ற ஆணையெல்லாம் பெற்று வர்றதுக்குள்ள அந்த வாகனங்கள் துருப்பிடித்து பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு போகிற ஆபத்து என்பது ஏற்படும். அதே மாதிரி தமிழக அரசாங்கத்திடம் நான் வற்புறுத்த விரும்புவது, இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற பல மாநிலங்களில் தமிழக தொழிலாளர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரிசாவில் போன தொழிலாளி வர முடியல, சூரத்துக்கு போன தொழிலாளிகள் வர முடியல, காஷ்மீருக்கு போயிருக்கக்கூடிய பல பேர் இன்றைக்கி திரும்பி வர முடியல.
எனவே இந்த தாராவியில் அதிகமான தமிழ் மக்கள் வாழ்கிற அங்கே தமிழர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அல்லல் பட்டு ஆளாகிற நிலைமை என்பது ஏற்படுகிறது. எனவே உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலேயும் எங்கெங்கெல்லாம் தமிழ் மக்கள் இந்த தொற்றுக்கு பாதிப்புக்கு ஆளாயிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சம்பந்தப்பட்ட நாட்டு அரசாங்கங்களோடு சம்பந்தப்பட்ட முதலமைச்சர்களோடு பேசி அவர்களுக்கான பாதுகாப்பு உதவிகளை செய்வது. பல இடங்களில் நமக்கு வரக்கூடிய தகவல் என்ன இருக்குன்னா, அந்த மாநில அரசு உதவி செய்யாததுனால தமிழ் மக்கள் உணவுக்கு கூட வழி இல்லாமல் தவிக்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட நடவடிக்கை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழக அரசாங்கத்தை பொறுத்தவரையில் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் மிக சிறப்பாக செயல்படுகிற அரசாங்கம் கேரள அரசாங்கம் என்பதை உலக நாடுகளே பாராட்டுகிற நிலைமை என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது ஏதோ நாங்கள் ஆளுகிற அரசு என்கிற காரணத்தினால் நான் சொல்ல விரும்பலை. எந்த அரசு ஒரு திறமையாக செயல்பட்டு கொரோனாவை கட்டுப்படுத்தினாலும் அதில் இருக்கக்கூடிய அனுபவங்களை மற்ற அரசுகள் பெற்றுக்கொண்டு அந்த முறையில் செயல்படுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சொல்லப்போனால் முதல்ல வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவர்களை கட்டுப்படுத்தி அவர்களுக்கு சோதனையில் கேரள அரசாங்கம் உட்படுத்திய காரணத்தினால்தான் அந்த நோய் பரவாமல் தொற்று பரவாமல் தடுக்க அவர்களால் முடிந்திருக்கிறது. இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் தமிழக அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இப்போ நான் விமர்சனத்துக்கு குற்றம் சொல்வதற்காக சொல்லவில்லை. மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நீங்கள் ஊரடங்கு என்று அறிவித்ததை மார்ச் மாதம் 3ஆம் தேதியே நீங்கள் அறிவித்திருந்தால், அதாவது என்னைக்கு ஹோலி பண்டிகையை கொண்டாடுவதில்லை என்று பிரதமர் முடிவெடுத்தாரோ, என்னைக்கு ஹோலி பண்டிகையை கொண்டாடக்கூடாதுவதில்லை என்று குடியரசுத் தலைவர் முடிவெடுத்தாரோ, அன்றைக்கே நாட்டில் கொரோனா ஆபத்து என்பது வந்துவிட்டது என்பது உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்த அடிப்படையிலே அன்னைக்கே நீங்கள் கட்டுப்பாடுகளை விதித்திருப்பீர்களே ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் இவ்வளவு பேர் அல்லது இந்தியாவில் 12,000 பேர் இப்படிப்பட்ட தொற்றுக்கு ஆளாயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கு அதையெல்லாம் தவறிவிட்டீர்கள். தமிழக அரசாங்கத்தை கூட நான் என்ன கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்னா, பிரதமர் இன்னைக்கு உரையில் சொல்கிறார், நாங்கள் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், உலக நாடுகளே எங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறது. நான் என்ன கேட்குறேன், பிரதமர் வந்து தன்னுடைய தன்னைத்தானே போட்சி செய்வதற்காக இன்றைக்கு மக்கள் மத்தியில் நீங்கள் உரையாற்றணுங்கிற அவசியம் இருக்கிறது. எனவே இதில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர் ஒத்துக்கொள்ளணும். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரள சுகாதார அமைச்சர் சொல்கிறாங்க, சைலஜா சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் சிறப்பாக செயல்பட்டாலும் கூட அவங்க வந்து நாங்கள் சிறப்பாக செயல்பட்டோம், நாங்கள் வந்து தற்போதைக்கு அவங்க பேசுகிறோம், நாங்கள் இன்னும் விழிப்போடு இருக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதம் கடைசி வாரத்தில் இந்த தொற்று அடுத்த கட்டத்துக்கு மிக வேகமாக பரவும், அதை தடுப்பதற்கு நாங்கள் விழிப்போடு இருக்கிறோம் என்று மிகுந்த பொறுப்போடு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாம் சிறப்பாக செஞ்சிட்டோம். ஒரு நாளைக்கு 100 பேர் 120 பேர் வரைக்கும் தொற்று அதிகமாகிட்டு இருக்கு. ஒன்றும் தமிழ்நாட்டில் தொற்று குறையில, 3வது இடத்துலேருந்து 2வது இடத்துக்கு போயிடுச்சு. அதாவது இந்தியாவில் முதலமைச்சரே சொல்கிறாரு, 1st ஸ்டேஜும் 2nd ஸ்டேஜை தாண்டி சமூக பரவலுக்கு இந்த தொழில் 3வது கட்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்குங்கிறார். எனவே இதையெல்லாம் வெளிப்படையாக ஒத்துக்கொண்ட அரசு இதை மக்களுக்கு சரியான விளக்கங்களை கொடுத்து தெளிவுபடுத்தி அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் நான் இந்த நேரத்தில் சொல்லி காட்ட விரும்புகிறேன். அதே மாதிரி நாம் இன்றைக்கு நம்முடைய கமிஷனர், நாங்கள் வந்து கூடுகிற கூட்டம் என்பது ஏதோ பகிரங்கமாக தெருவில் கூட்டம் நடத்தலை, அனைத்து கட்சி தலைவர்கள் ஒரு அரங்கத்தில் நாங்கள் வந்து தலைவர்கள் மட்டும் கூடி பேசுகிற காரியத்தை செய்கிறோம். அவர் என்ன சொல்கிறார், இதுக்கு வந்து எங்கே இதுவரைக்கும் இதுக்கு அனுமதி வாங்கிட்டு தான் நடத்தணும்னு எங்கே இருக்குது? அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் நடத்துவதற்கே கூட அரசாங்கம் அனுமதி வாங்கிட்டு தான் நடத்தணும்னு சொன்னால் நான் என்ன கேட்குறேன், தமிழக அரசாங்கத்தை பார்த்து நீ என்ன ஒரு அவசர நிலையை ஏதாவது பிரகடனப்படுத்தி வச்சுருக்கீங்களா? எமர்ஜென்சியை பிரகடனப்படுத்துகிற மாதிரி உங்களுடைய செயல்பாடு இருக்கிறது. ஆகவே ஊரடங்கு என்பது நோய் பரவல் தடுப்பதற்காக இருக்கணுமே தவிர அது மனித உரிமைகளை அரசியல் கட்சியுடைய உரிமைகளை பறிப்பதாக இருக்கக்கூடாது. எனவே ஆணையர்கள் நம்முடைய மாநகராட்சி ஆணையருடைய அந்த கூற்று வன்மையான கண்டனத்துக்குரியது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இல்லை, அரசு தரப்பில் அனைத்து கட்சியை கூட்டத்தை நடத்தணுங்கிறத அவங்க நடத்த மாட்டேங்கிறாங்க. சரி, நீங்கள் நாங்கள் என்ன சொல்லணும்னா, ஏற்கனவே முடியாதுன்னீங்க, மேலும் ஒரு 15 நாளைக்கு நீடிச்சிருக்கீங்க, எங்களுக்கு ஒன்றும் அனைத்து கட்சி உங்களுக்கு நாங்கள் வந்து அப்படி போடுவதற்கு காரணமே
தமிழ்நாட்டு மக்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. எனவே இதையெல்லாம் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு போக வேணுங்கிற அக்கறையில் நாங்கள் கூட்டத்தை சொல்கிறோமே தவிர, இதை அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதுனால எங்களுக்கு என்ன பெரிய கிரீடமாக வந்துட போகுது? இவர் கொரோனாவை எதிர்த்த அந்த போராட்டத்தில் அரசாங்கம் மட்டுமல்ல, ஆளுங்கட்சி மட்டுமல்ல, எதிர்கட்சிகளும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்கிற ஒரு தோழமை அக்கறையோடு தான், ஒரு சமூக அக்கறையோடு தான் நாங்கள் அதை சொல்கிறோமே தவிர, வேறு ஏதோ அரசை விமர்சிப்பதற்காகவோ குறை சொல்லுவதற்காகவோ நாங்கள் சொல்லவில்லை என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஆகவே இருந்தாலும் அவங்க பிடிவாதமாக வரட்டு பிடிவாதமாக நடத்தவே மாட்டேங்கிறாங்க. அது என்ன, அனைத்து கட்சி தலைவர்களை கூப்பிட்டு அவங்களுடைய குறை என்ன, கோரிக்கை என்ன கேட்டால் என்ன, இப்போ நாடு என்ன வந்து என்ன ஆகிட போகுது? ஒரு கூட்டம் நடத்துறதுனால அரசாங்கத்துக்கு என்ன பெரிய கலக்கம், இது பெரிய நெருக்கடி வந்துட போகுது? ஆகவே இது ஒரு வரட்டு பிடி. இன்னும் சொல்ல போனால் தமிழக அமைச்சரவையே கருத்தொற்றுமையோடு செயல்படுகிறதா என்கிற கேள்வியெல்லாம் இருக்கிறது. முதலமைச்சரை தவிர மற்ற யாருமே இன்றைக்கி வெளி உலகத்தில் எதையும் சொல்லுகிற நிலைமை என்பது கிடையாது. கொரோனா தொற்று சம்பந்தமாக பேசுவதற்கு அதிகார முழுமையான வாய்ப்பு இருக்கிறவர் சுகாதாரத்துறை அமைச்சர். இன்னும் சொல்ல போனால் ஒரு MBBS டாக்டரும் கூட முதலமைச்சரை விட தலைமைச் செயலாளரை விட நோய் சம்பந்தமான அதிகமான விவரங்கள் தெரிஞ்சவர் அவர். ஆனால் இப்போ அவர் 10 நாளாக எங்கே இருக்காருன்னு தெரியல. எதுக்காக சுகாதாரத்துறையின் அமைச்சர் சொல்வதை விட சுகாதாரத்துறை செயலாளர் என்ன புதிய வழக்கங்களை சொல்லிட்டு போகிறாங்க? ஏன் சுகாதாரத்துறை அமைச்சரை நீங்கள் வந்து வெளிப்படைத்தன்மையோடு பேசுவதற்கு அனுமதிக்கிறது இல்லை? ஒரு நாளைக்கு முதலமைச்சர் பேசுகிறாரு, ஒரு நாளைக்கு தலைமைச் செயலாளர் பேசுகிறாரு, அப்புறம் ஒரு நாளைக்கு பார்த்தா சுகாதாரத்துறை செயலாளர் பேசுகிறாரு, ஊரடங்க பிரதமர் அறிவிப்பார்னு ஒரு நாளைக்கு சொல்கிறீங்க, அப்புறம் பார்த்தா முதலமைச்சரே அறிவிப்பார், ஒரு நாளைக்கு முகக்கவசம் கட்டாயம் இல்லைங்கிறீங்க, இப்போ பார்த்தா முகக்கவசம் எல்லாருக்கும் கட்டாயம், அது அணியிலன்னா 500 ரூபா அபராதம் போடுவோங்கிறீங்க. ஆகவே ஒட்டு மொத்தத்தில் இந்த கொரோனாவில் தமிழக அரசு குழம்பி போயிருக்கிறது என்பதுதான் வெளிப்படையான உண்மை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது ஏற்கனவே நாம் வந்து வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கோங்க. அதாவது அதில் கூட பாருங்கள், முதல்ல ஒரு அறிவிப்பு, அப்புறம் இன்னொரு அறிவிப்பு மறுநாள். கேட்டால் என்னென்னா மக்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கிறது தெளிவாக அந்த அறிவிப்பில் இருக்குது. என்ன இருக்குன்னா, யாரும் நேரடியாக கொண்டு பொருட்களை கொடுக்கக்கூடாது. சரி, அதிகாரிகிட்ட கொடுத்து அதிகாரி போய் மறு பொருட்களை கொடுத்தாக்க அதனால் கொரோனா பரவாதா? நேரடியாக கொண்டு போய் நம்ம கொடுத்தா தான் பரவும். ஒரு அதிகாரி மூலமாக கொடுத்தா கொரோனா பரவாதுங்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா? ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, இன்றைக்கி எதிர்கட்சிகள் ஒரு சமூக அக்கறையோடு, தொண்டு நிறுவனங்கள் எதிர்கட்சிகள் மக்களுக்கு நேரடியாக போய் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, உள்ளாட்சி பிரதிநிதிகள் போய் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அதையெல்லாம் முடக்கி போட வேண்டும் என்கிற நோக்கத்துக்கு தான் இப்படி ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்காங்கிறது தான் எங்களுடைய அழுத்தமான கருத்து.